ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு சியா மேஜிக்கல் ஃபிசிக்ஸ் இந்த செஷனில் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் பாய்ஸ் ஆன்ஸ் ப்ராக்கெட் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பாய்ஸ் ஆன் ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்டை நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து பாய்ஸ் ஆயின்ஸ் ப்ராக்கெட்டாக சொல்கிறோம் வித்தின் த பாய்ஸ் ஆன்ஸ் ப்ராக்கெட் அந்த வேரியபிள்ஸை மென்ஷன் பண்ணுறோம் அப்போ பாய்ஸ் ஆன் ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் இதில் வெளியில் என்ன வேரியபிளை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குதோ அந்த டேர்மை கொடுத்துருக்குறேன் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸும் ஜென்ரலைஸ் மொமெண்டம் உடைய டேர்மு ஸோ கியூ கம்மா பி which is ஈக்குவல் to சம்மேஷன் ஜே ஆஃப் தோ எக்ஸ் பை தோ கியூஜே தோ ஒய் பை தோ பிஜே மைனஸ் தோ எக்ஸ் பை இங்கே எந்த டேமாக அது போட்டோமோ அதை செகண்டாக போடணும் அண்ட் தென் செகண்டாக போட்டிருக்கத இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டேமாக போடணும் அவ்வளோதான் ஸோ அப்போ எக்ஸ் கமா ஒய் equal கமா summation இஸ் x by சம்மேஷன் தோ எக்ஸ் பை y by தோ ஒய் பை தோபிஜே மைனஸ் தோ எக்ஸ் பை into இன்ட்டு தோ ஒய் பை qj தென் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுகிறப்ப வந்து பாருங்கள் இதில் எக்ஸ் கம்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒய் கம்மா எக்ஸ் பிகாஸ் இது அப்படியே இன்வர்ஸாக நம்ம எழுதுகிறோம் இல்லையா ஸோ அதனால் மைனஸ் டேம் இதில் வரும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நமக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டு வேரியபிள் நமக்கு சேமாக இருந்துச்சு பாய்ஸ் ஆன் ப்ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வேல்யூ இஸ் ஜீரோ இதே இது ஒய் கம்மா ஒய்யாக இருந்தாலும் அது ஜீரோவாக தான் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் எக்ஸ் கம்மா ஒய் ப்ளஸ் இஸ் எட் இஸ் ஈக்குவல் டு ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ்

இங்கே பாருங்கள் இந்த ரெண்டுலையுமே வந்து க்யூ டேம்மாக இருக்குது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எக்ஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஜீரோ தான் ஸோ இந்த வேயில் நமக்கு கேட்டாலும் இது வந்து ஜீரோவாக தான் இருக்கும் ஸோ அப்போ எப்போ வந்து ஒரு வேல்யூ அட்டைன் பண்ணோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டான ஒரு க்யூ டேம் ஜென்ரலைஸ் மொமெண்டத்தில் உள்ள இந்த பி டேமும் இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம ஆஃப் ஃபை ஜி தட் இஸ் க்ரானக்கர் டெல்டா அப்படிங்கிறத சொல்லுவோம் டெல்ங்கிறது வந்து க்ரானக்கர் டெல்டா ஸோ இந்த க்ரானக்கர் டெல்டாவுடைய வேல்யூ வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஐ நாட் ஈக்குவல் டு ஜேயா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு ஜீரோ அதே இது ஐஸ் ஈக்குவல் டு ஜேங்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகே ஸோ இது அண்ட் நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் இன்வேரியன்ட் வேரியன்ட் அண்டர்ட் கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி பாயிண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி இல்லைன்னா கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை வந்து நம்ம இந்த கோர்டினேட்ஸுக்கு தான் சொல்கிறோம் கியூக்கம் அப்பிங்கிறதா அதே இது ஒரு கனாடிக்கல் ட்ரா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா அந்த வேரியல்ஸை நம்ம இப்படி தான் ரெப்ரெசன்ட் பண்ணணும் கேபிட்டல் லெட்டரில் உள்ள கியூபி ஸோ ரெண்டுமே ரெண்டு கண்டிஷன்லையுமே வந்து எப்படி தான் இருக்கும் இது இன்வேரியன்ட் அதாவது வேரியேஷன் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்வேஷன் ஆஃப் மோஷன் இன் பாய்சான்ஸ் ப்ராக்கெட் ஃபார்ம் ஸோ இதை எப்படி எழுதலாம் ஈக்வேஷன் ஆஃப் மோஷன்னா எஃப் டாட் இஸ் ஈக்குவல் டு பாய்ஸான் ப்ராக்கெட் ஆஃப் எஃப் ஹெச் ப்ளஸ் தோ எஃப் பை தோ டி ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்ம்லா ஸோ இதில் வந்து நமக்கு எஃப்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ டைமை வந்து எக்ஸ்ப்ளசிட்டாக இன்வால்வ் பண்ணலையோ அப்போ இந்த செகண்ட் டேர்மை வந்து நம்ம ஜீரோக்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எஃப் டாட் இஸ் ஈக்குவல் டு எஃப் கம்மா ஹெச் அப்படிங்கிறத எழுதிக்கிடலாம் ஓகே ஸோ இதுவும் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுடைய டேர்ம் தான் இதில் வந்து எஃப் வந்து டஸ் நாட் இன்வால்விங் த டைம் எக்ஸ்ப்ளூசிட்லி அப்படிங்கிற கண்டிஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு இக்வேஷன் ஆஃப் மோஷன் தான் அண்ட் நெக்ஸ்ட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஹாமில்டன் அகனானிக்கல் இக்வேஷனில் பார்த்துருப்போம் ஸோ அதே இங்கே பாய்சன்ஸ் வேலை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் ஸோ கியூ டாட் ஜே இஸ் ஈக்குவல் டு தோஹெச் பை தோ பிஜே பர் அஸ் பி டாட் ஜே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் பை டோ கியூஜே ஸோ திஸ் கேன் பி ரிட்டர்ன் ஆஸ் பாய்ஸ் ஆன் பேக்கெட் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் வந்து பாய்ஸ் ஆன் ப்ராக்கெட் ஆஃப் க்யூஜே ஹெச் அதே இது செகண்ட் ஒன் பாருங்கள் பாய்ஸ் ஆன் ப்ராக்கெட் ஆஃப் பிஜே ஹெச் ஸோ இது வந்து பாய்ஸ் ஆன் ப்ராக்கெட்டுடைய ஜென்ரலான ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதுக்கு ரிகார்டிங்காக என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குங்கிறத இந்த செஷனில் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோ வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு நெக்ஸ்ட்டு செஷனில் வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ரிகார்டிங்காக பார்க்கலாம் தேங்க் யூ